ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் பேக் டு ஜெகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்யறாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் நாலு கால் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. நல்லா இந்த கருப்பெலாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு க்ளீன் பண்ண தெரியாதுன்னா கடையிலே சொன்னீங்கன்னா க்ளீன் பண்ணி தருவாங்க, அதனால் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இதுக்கு தேவையான பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். பச்சை மிளகாய், சீரகம், மிளகு. இது வந்து நான் மிளகாய் அதிகம் போடலைங்க. பாப்பாவுக்கு இந்த சூப் கொடுக்குறதுனால நான் பச்சை மிளகாய் அதிகம் ஆட் பண்ணல. நீங்கள் காரம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் என்ன ரெண்டு மூணு பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சீரகத்தையும் மிளகையும் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சில பேர் ஆட் பண்ண மாட்டாங்க, ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால்தாங்க அந்த ஸ்மெல், அந்த ஆட்டுக்கால் ஸ்மெல் வராதுங்க. சில பேருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது, நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அடுத்து சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தலை எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் ஆட்டுக்கால் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயம், மல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்று ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேங்க. எனக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஒரு ஒன்றுலேருந்து ஒன்று லிட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஆட் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். விசில் வந்து ஒரு 8-10 விசில் விடுங்க. அப்போ தான் ஆட்டுக்கால் வந்து நல்லா வேகும், நல்லா வெந்தால் தான் அந்த எசன்ஸ்லாம் இறங்கி நல்லாயிருக்குங்க. ஒரு 8-10 விசில் நான் விட்டாச்சுங்க. இப்போ விசில் அடங்கிடுச்சு, வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நிஜமாகவே நல்ல ஸ்மெல்லுங்க, நல்ல வாசனையாக இருக்குது. அந்த ஆட்டுக்கால் ஸ்மெல்லே வரல. நான் எனக்கு ஆட்டுக்கால் சூப்பே பிடிக்காதுங்க, ஏன்னா அந்த ஸ்மெல் வர்றதுனாலே நான் சாப்பிட மாட்டேன். மட்டனை ரொம்ப நாளாக சாப்பிடாமல் இருந்தேன். இந்த மெத்தடில் செஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ஆட்டுக்கால் சூப்பே குடிக்க ஆரம்பித்தேன். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஆட்டுக்கால் சூப்பு. கண்டிப்பாக அந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சூடான சூப் எடுத்துகிட்டு அதில் பெப்பர் மிக்ஸ் பண்ணி குடிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சூப் பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.